வணக்கம் நான் ஷோ ஆல்சோ நைஸ் பிசி பரம் ஆல்சோ நைஸ் மிஸ்டர் ஏர்ஃபோன்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சோ எதற்கும் துணிந்தவனோட ஆஃபீஷியல் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஐயோ என் தொண்டை காவ வாங்குது ஏன் தெரியல கொஞ்சம் அப்படியே இழுத்து பிடிச்சிருக்கு ஏன் தெரியல ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தெரிவிக்கிறேன் பட் ஹேவிங் செட் தட் ஈடியோட எல்லா அப்டேட்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணியிருக்கேன் இன்க்ளூடிங் பிஜிஎம்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்கேன் எல்லாரும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்கன்னு சொல்லிக்கிறேன் அண்ட் டீசர் வேற மாதிரி அந்த வேட்டி அப்படின்ற ஒரு டபுள் மணி முடிச்சதெல்லாம் வந்துட்டு வேற லெவலில் வெறியாச்சு ஸோ ட்ரெய்லரில் என்ன வெறித்தனம் இருக்க போதுன்னு பார்த்துடலாம் பட் பிஃபோர் வி கோ இன் டு இட் பீப்பிள் என்னோட புது சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு பாய்ஸ் ஹாஸ்டல் ஜாலியான ஃபன்னான சாங் பாய்ஸ் ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஸோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஹேவிங் செட் த டைம் வேஸ்ட் பண்ணி வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாம் என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா புச்சு 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 பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோ காவாங்கதே கத்த முடியாதே பட் எனிவேஸ் பண்ணுறோம் செய்கிறோம் சூர்யா நகர் செய்கிறோம் ஓகே ஹியர் வி கோ சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் யோ வேண்டாம் வேற மாதிரி ஆகட்டும்னு ஆசைப்பட்டேன் சத்யராஜ் சார் வச்சுனா ஓகே பட் ஹேங் சேர்ந்தார் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆதினி கண்ணபிரான் பியூட்டிஃபுல் நேம்ஸ் ஸ்டார் காஸ்டிங் லிட்டு நம்ம சூர்யான்னு ஆப்வியஸ்லி அண்ட் பிரியங்கா மோகன் மேம் அவங்க தெரியும் பட் சத்யராஜ் சார் சரண பண்ணுவன் மேம்லாம் வந்துட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேர்லாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வந்துட்டாலே வேற லெவலில் கொண்டு போயிடுவாங்க வினயாரோட கேரக்டர் பயங்கர வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிஜிஎம்க்கும் அந்த மனுஷனோட பேசுகிற தோரணை அதெல்லாம் வந்துட்டு சி ஒரு அதான் சொல்கிறேன்னா ஒரு வில்லன் வெறித்தனமாக இருந்தால் தான் அந்த ஹீரோக்கு வெயிட்டு அந்த வில்லனை எப்படி அழிக்கிறாங்கிறது தான் வந்துட்டு ஒரு வேற லெவல் வெயிட்டு ஸோ எப்போவுமே அந்த வில்லன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு ஹீரோவோட ஹீரோயிக் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக இதாகும் ரெஸ்ட் ஆகும் ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வினய் அவர்கள் வந்துட்டு வேற லெவல் வச்சு செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரோட அந்த வந்து ஸ்மர்க்ஸ் ஆகட்டும் ஒரு திமிரான பேச்சாகட்டும் ஒரு ஒரு நக்கல் பேச்சாகட்டும் ஒரு வேற லெவல் அது ஒரு ஒரு ஜோனில் கொண்டு போகுது அண்ட் இமான பிஜிஎம் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு அப்படியே தூக்கி விடுது அவர் டமால் பட் கிராமிய கதை நல்ல சாலிடான ஒரு கிராமிய கதை நிறைய நிறைய எப்படி சொல்கிறது சூர்யானா இந்த லுக்கில் வந்தாலே வந்துட்டு லேப்புவார் பட் ஏன்னா என்ன குழப்பம்னா கடைசியில் பார்த்தா ஒரு வக்கீல் கூட்டு போகிறார் வக்கீல் கூட்டால் ஜட்ஜாக என்னமோ அந்த டைலாகில் மிஸ் ஆயிடுச்சு என்னமோ நான் ஒரு ஒரு இரண்டாவது கன்ஃபியூஷனில் இருக்கிறக்குள்ள டக்குனு டைலாக் முடிஞ்சு போச்சு ஸோ வக்கீலா ஜட்ஜா நான் இப்படி அவர் அவர் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசைப்பட்டார் நான் இப்படி இருக்கணும் ஆசைப்பட்டேன் ஊர் உலகம் சேர்த்து இப்படி ஆசைப்பட்டுச்சு ஏதோ இயற்கை என்ன சேர்ந்து அப்படி ஆசைப்பட்டுச்சுக்கமா சொல்கிறார் என்ன தான் இருக்காருங்கிறது எனக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது பட் ஒரு க்யூட் அழகான ரொமான்ஸ் ரெண்டு பேருமே உள்ள இருக்குது சூர்யா அண்ணா அண்ட் பிரியங்கா மேமால் அண்டு தங்கச்சி அவங்க தங்கச்சி ஆ இல்லை பொதுவாக அந்த அந்த ஏரியாவே வந்துட்டு எப்படி சொல்கிறது சூர்யானுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்குது அங்கே பல விஷயங்களும் நடக்கவும் ஐ திங்க் ஹீல் ஸ்டாண்ட் ஃபார் இட் நினைக்கிறேன் அண்டு விமன் எம்பவர்மெண்ட் மாதிரி ஒரு விஷயமும் நடக்குது ஸோ சாலிடான சப்ஜெக்டாக இருக்கும்
சாலிடான படமாக இருக்கணும்னு தோணுது. எனக்கு என்னமோ சாங்ஸும் நல்லா இருக்குது, சமயம் அமைஞ்சிருச்சு, அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அண்ட் பிஜிஎம்ஸும் லிட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான், வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம். விட்டு விட்டு அதை எடுத்தீங்களா, அந்த ஒரு அந்த வீட்டுக்கு எதுவும் டன் 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 அப்படின்னு வீட்டுக்கு அடிக்கிறத விட்டு அது இன்னமும் இன்னொரு ஃபைல்ஸ் டெலிட் பண்ணாங்க டக் 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 அப்படிங்கும்போது அந்த வில்லனோட பிஜிஎம்க்கு நான் கேவலம் மியூசிக் போட்டேன் வாயில், சும்மாவே வராது விடுங்க, வீதியில் காவரை வாங்கியிருக்கு சுத்தம் வராது. பட் ஓவரால் ஐம் ஒரம் டு டெல் இஸ், இதுக்கு நான் இப்போ இங்கிலீஷில் பேசினேன், பட் எனிவே சரி என்ன சொல்ல வரேன்னா, தரமான சம்பவம் 10ஆம் தேதி காத்துக்கிட்டே இருக்குது, வந்துடுச்சு. ஒரு வாரம் தான், ஒரு வாரம் கழிச்சு வேறு லெவல் செலிப்ரேஷனாக இருக்கும் போது சூர்யானோட வரிசையில் சூரரை போட்டு அண்டு ஜெய்வியின் வரிசையில் இன்னொரு தரமான படம் தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுன்னா இது நான் ரியாக்ஷன் ஃபார் எதற்கும் துணிந்தவன் ட்ரெய்லர். சாரி ஃபார் அக்கா, பேச பெருசாக முடியல, பட் ஸ்டில் என்ஜாய் பண்ணுறோம், கத்தி கூப்பாடு போடுறோம், ஒரு வாரத்தில் தொண்டை ரெடி பண்ணிட்டு போய் மறுபடியும் 10ஆம் தேதி தொண்டையை கெடுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு நன்றி. வாய்ஸ் ஹாஸ்டல் பார்க்க மறந்துடாதீங்க ப்ளீஸ், உங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு அது ரொம்ப 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 வேலியபுளாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். நன்றி நன்றி. அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அது வரைக்கும் மிஸ் இஸ் ஷோ அப் சைனிங் ஆஃப் டி கேரண்டீஸ்.